அனைத்து தாய்மார்களுக்கும் என்னுடைய இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அதிகாரம் 79, ஓய்வு நாள் மனமகிழ்ச்சியின் நாள், பாகம் 1. இந்த காலத்திற்கான சத்தியத்தை விசுவாசிக்கிறோன்னு சொல்லிக்கொள்கிற நிறைய பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைங்களை தேவனுக்காக பயிற்றுவிக்கிறதில்ல. அநேக வாலிப பிள்ளைங்க நாலாம் கற்பனையை மீறுறாங்க. அவங்க இஷ்டப்படி நண்பர்களோட சுற்றிட்டு அவங்களுக்கு இஷ்டமானதை செஞ்சுட்டு பிடிச்ச இடத்துக்கு போயிட்டு வந்துட்ருக்காங்க. ஏன் ஓய்வு நாள் அன்னைக்கு கூட சினிமாவுக்கு போகிறாங்க, வீட்டில் டிவிலே மேட்ச் பார்க்குறாங்க. இதெல்லாம் செய்கிறது தப்புன்னு கூட அவங்க மனசாட்சிக்கு தோன்றதில்ல. நிறைய நேரங்களில் அவங்க பெற்றோர்கள் கூட ஏலி போல் தங்கள் பிள்ளைங்களை கண்டிக்க யோசிக்கிறாங்க. குழந்தை தானே, என்ன தெரிய போகுது அப்படின்னு சின்ன வயசுலேயே ஓய்வு நாள் அன்னைக்கு ரைம்ஸ் போட்டு விடுறது, சின்ன பிள்ளைங்க வீடியோ ஏதாவது போட்டு காட்டுறது, அப்புறம் பிள்ளைங்க வளரும்போது ஓய்வு நாள் அன்னைக்கு இதெல்லாம் பார்க்குறது தப்பு இல்லைன்னு வளருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன சொன்னாலும் அவங்க கேட்க மாட்டாங்க. பிள்ளைங்களுக்கு அப்புறம் ஓய்வு நாள் மேலேயோ, ஜபக்கூட்டங்கள் மேலேயோ, நித்தியத்திற்குரிய பரிசுத்தமானது மீதோ ஒரு நாட்டமும் இருக்காது. செய்யாதிருப்பாயாக, செய்யாதிருப்பாயாக அப்படின்னு மற்ற கட்டளைகள் இருந்தாலும் நினைப்பாயாக அப்படின்னு ஓய்வு நாள் கட்டளையில் தான் தேவன் குறிப்பிட்டிருக்காரு. பெற்றோர்கள் ஆகிய நம்ம முதல்ல ஓய்வு நாளை பரிசுத்தமாக ஆசரிக்க மறக்கக்கூடாது. பிள்ளைங்க நம்மளை பார்த்து தான் வளர்கிறாங்க. நம்ம சொல்லி கொடுத்து அவங்க செய்கிறத விட நம்மளை பார்த்து அவங்க செய்கிற காரியங்கள் தான் அநேகம். வாரம் முழுசும் நம்ம தேவனுடைய பரிசுத்த நாளை மனதில் வைத்து அதுக்காக ஆயத்தப்படணும். 6 நாளும் நம்ம சரீர தேவைகளுக்காக நம்ம செலவிட்டாலும் 1 நாள் நம்ம ஆத்ம தேவையை கவனிக்கணும். 6 நாள் நம்ம செய்கிற எந்த வேலையும் ஓய்வு நாளில் செய்யக்கூடாது. வெள்ளிக்கிழமையே ஓய்வு நாளுக்கான எல்லா ஆயத்தங்களையும் செஞ்சு முடிச்சிருக்கணும். அதை சமைக்கிறதுனாலும் சரி, ஷூ பாலிஷ் போடுறதுனாலும் சரி, ட்ரெஸ் அயன் பண்ணி வைக்கிறது எல்லாமே சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம முடிக்கணும். பிள்ளைங்களுக்கும் நம்ம அதை சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களோட படிப்பு காரியங்கள்னாலும் சரி, நம்ம செய்கிற எந்த வேலையாக இருந்தாலும் சரி, அது ஓய்வு நாளுக்கு முன்னாடியே நம்ம முடிச்சிருக்கணும். அதுக்காக நம்ம வெள்ளிக்கிழமையே எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சுட்டு ரொம்ப களைப்பாகி ஓய்வு நாள் அன்றைக்கி நம்ம தூங்கிடக்கூடாது. வாரம் முழுசும் நம்ம அந்த வேலையை வந்து பிரித்து பிரித்து செய்யலாம். இப்போ எடுத்துக்காட்டாக வந்து ஞாயிற்றுக்கிழமையே வந்து அடுத்த ஓய்வு நாளுக்கான துணியை வந்து நம்ம அயன் பண்ணி வைக்கலாம். தைக்கிற வேலை, பிரிக்கிற வேலை எதுனாலும் அன்றைக்கே செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு புதன்கிழமை போல் நம்ம ரெஸ்ட் ரூமை சுத்தப்படுத்தலாம். அப்புறம் வியாழக்கிழமை வந்து நம்ம வீடெல்லாம் கூட்டி பெருக்கி தொடச்சி எல்லா சுத்தமும் என்னென்ன பண்ணணுமோ பண்ணி முடிச்சிடலாம். வெள்ளிக்கிழமை வந்து நம்ம ஓய்வு நாளுக்கான உணவை ஆயத்த பண்ணலாம். ஷூ பாலிஷ் போட்டு ரெடியாகி நம்ம ஓய்வு நாளை உற்சாகமாக நம்ம வரவேற்கலாம். தாய்மார்கள் அவங்களோட பிள்ளைங்களை ஓய்வு நாளுக்கான ஆயத்த காரியங்களை ஈடுபடுத்தும் போது பிள்ளைங்களும் அதை சின்ன வயசுலேயே கற்றுட்டு வளருவாங்க. அப்படி நம்ம செய்யும் போது எந்த குழப்பமும் இல்லாமல் நம்ம ஓய்வு நாளுக்கு ஆயத்தமாகலாம். எல்லாம் ஆயத்தமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நேராக சபைக்கு கிளம்பி போயிடக்கூடாது. ஒரு சின்ன சீர்திருத்தம் கொண்டு வரணும். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து குடும்ப ஜபம் செய்யணும். நம்ம வேதம் வாசித்து நம்ம குடும்பத்தில் எல்லாரும் ஒன்றா கூடி ஜெபிக்கும் போது அந்த ஓய்வு நாளை உற்சாகமாக நம்ம வரவேற்கலாம். இதை நிறைய பேர் செய்கிறதில்ல. தேவன் வந்து இந்த நாளை ஆசீர்வதிச்சிருக்காரு. நம்ம குடும்பத்துலேயும் சரி, நம்ம சபையிலையும் சரி, எந்த வகையான மனஸ்தாபம் இருந்தாலும் அது சரி செய்யப்பட்டு தேவனுக்கு முன்பாக சுத்த இருதயத்தோடு நம்ம அவரை ஆராதிப்போம். ஆமீன்.